ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸில் ஸோ யூனிட் 1 ஜியாகிரஃபியில் வந்து இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 3 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th 2 மார்க்கும் 5th 2 மார்க்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 4th 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த வெஸ்ட்டு அது ஃபாலோயிங்னு இருக்குது, அது ஃபாலோ இல்லை ஃப்ளோ, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ ஓஎல் அப்படிங்கிறத அடிச்சிடுங்க. ஸோ ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வெஸ்ட்டு சைடில் இந்தியாவோட ரிவர்ஸ் வந்து வெஸ்ட்டு சைடில் எதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸு. ஸோ இந்த மேப் ரிவர் மேப் இருக்குல்ல, ஸோ ரிவர் மேப்லேயே இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஸோ அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேப்பில், ரிவர் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஷின் என்னது வெஸ்ட் சைடு. ஸோ வெஸ்ட் சைடில் என்னென்ன ரிவர்ஸ்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற கொஷின்ஸ் தான். ஸோ வெஸ்ட் சைட் பாருங்கள், நம்ம மெயினாக 4 மட்டும் மெயினாக இருக்கிற மட்டும் எழுதுனா போதும். பாருங்கள், இது சபர்மதி, மஹி, நர்மதா, தாப்தி, இது 4 மட்டும் நம்ம எழுதுனா போதும் இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸு. ஸோ வெஸ்ட் சைடு, ஸோ வெஸ்ட் சைடு இந்தியாவோட வெஸ்ட் சைடில் என்னென்ன ரிவர்ஸ்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இதை மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ப்ரீஃப் நோட் ஆன் ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்வீப். ஸோ லக்ஷத்வீப்போட ஐலாண்ட் குரூப்ஸ் பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் புக்கிலே கொடுத்துருக்க இந்தியா ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷத்வீப் பாருங்கள் இங்கே இருக்கும். ஸோ இருக்கா லக்ஷத்வீப், ஸோ ஐலாண்ட் இருக்கா. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தீவுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேப்பில். பட் வந்து லக்ஷத்வீப் இதுதான் சரிங்களா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மால்டிவ்ஸ் ஐலாண்ட்ஸ் சொல்லுவோம் சரியா, மால்டிவ்ஸ் ஐலாண்ட்ஸ் இது தனி கண்ட்ரி சரிங்களா. பட் மென்ஷன் பண்ணல, இது நான் வந்து இந்த கொஷினுக்கு லிங்க் ஆகாதனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா, மால்டிவ்ஸ் ஐலாண்ட்ஸு. ஸோ இதுக்கும் மால்டிவ்ஸ் ஐலாண்ட்ஸ்க்கும் லக்ஷத்வீப்புக்கும் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 degree சேனல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 degree சேனல்ஸு, ஸோ பிரிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ஷத்வீப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, லக்ஷத்வீப்க்கும் மால்டிவ்ஸ் ஐலாண்ட்ஸுக்கும் இடைப்பட்டில் பார்த்திங்கன்னா 8 degree சேனல்ஸ். இப்போ கொஷின்ஸ்க்குள்ளே போனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு லக்ஷத்வீப் ஐலாண்டுக்கான ஆன்சரு. ஸோ லக்ஷத்வீப் ஐலாண்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஸோ லக்ஷத்வீப் அப்படின்னா குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு தான் லக்ஷத்வீப்னு சொல்லுவோம். ஏன்னா லக்ஷத்வீப் சுற்றியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட் லொக்கேட்டட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் சைட் தான் இது இருக்குது. இட் கவர்ஸ் ஏரியா, ஸோ எவ்வளோ ஏரியாஸ் இதை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 square kilometers வந்து இது கவர் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து கவரெட்டி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ லக்ஷத்வீப்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலோட பிளேஸ் எது அப்படின்னா கவரெட்டின்னு சொல்லியிருக்காங்க. நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த மால்டிவ்ஸ் லேண்ட் பை த 8 degree சேனல்ஸ். இப்போ நான் அந்த மேப்பில் சொன்னதுக்கும் இதுக்கும் லிங்க்காக இருக்கும், இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ லக்ஷத்வீப் ஐலாண்டுக்கும் மால்டிவ்ஸ் ஐலாண்டுக்கும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 8 degree சேனல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதான் இப்போ லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஏ மால்டிவ்ஸ் ஐலாண்ட். மால்டிவ்ஸுங்கிறது ஒரு தனி கண்ட்ரி சரிங்களா. ஸோ அதையும் லக்ஷத்வீப்பையும் பார்த்தப்படின்னா செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த 8 degree சேனல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. Thank you.